நீ சொல்றத பார்த்தா வேற வழி இல்ல எனக்கு ஆதரவு இல்ல அதனால போனே சொல்றேன் வெக்கமா இல்லமா கஞ்சி குடிக்கலாம் சாப்பிடாம கூட இருக்கலாம் மானத்தை விடலாமா சேனல் இந்த வீடியோக்கு முன்னாடி வந்த கிளிப்பிங்கை பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க எதை பற்றி பேச வந்திருக்கேன் அப்படிங்கிறது. இன்னைக்கு வந்து சோஷியல் மீடியாவை வந்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தாலே வந்து இந்த அன்னபூரணியோட ஃபோட்டோஸும் இந்த அன்னபூரணியோட வீடியோஸும் தான் வந்துட்டுருக்கு. ஸோ அது வந்து செம்ம தலைவலியாக இருக்குது. அதை பார்க்கும்பொழுதே 2014 வந்து இந்த அன்னபூரணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொல்வதெல்லாம் உண்மையில் வந்து உட்கார்ந்து கிடந்தாங்க இன்னொருத்தவங்களோட புருஷனை கூட்டிகிட்டு வந்து. ஸோ அந்த எபிசோட நானுமே வந்து பார்த்தேன். எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு. அவங்கள நினச்சி கிடையாது, மூட நம்பிக்கையில் ஊறி போயிருக்க இந்த மக்களை நினச்சி 2014 அந்த அன்னபூரணி அப்படிங்கிற லேடி வந்து இன்னொருத்தவங்களோட புருஷனை கூட்டிகிட்டு வந்து உட்கார்ந்துருந்தாங்க, அவங்களோட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த டைமில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த அவரோ அந்த அரசு அப்படிங்கிறவர், அதாவது இன்னொருத்தவங்களோட புருஷனை கூட்டிகிட்டு வந்து உட்கார்ந்துருந்தாங்களே அந்த அரசு, அந்த அரசோட ஒய்ஃப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ வந்து கெஞ்சுறாங்க வீட்டுக்கு வர சொல்லி, ஆனால் அப்பயும் வந்து அந்த அன்னபூரணி வந்து விட்டுறதா இல்லை. ஸோ இந்த எபிசோடு வந்து நான் வந்து பார்த்தேன். இப்போ வந்து கரண்ட்டாக பார்க்காதவங்க இந்நேரம் வந்து அதை தேடி கண்டுபிடிச்சி கண்டிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருப்பீங்க. யூடியூபை திறந்தாலே வந்து அன்னபூரணி அப்படின்னு போட்டாலே இந்த அன்னபூரணியோட மூஞ்சி தாங்க வருது. உண்மையாகவே அதை பார்க்குறதுக்கு அவ்வளோ ஒரு எரிச்சலாக இருக்குது. ஏன்னா எபிசோடை பார்த்ததுனால எனக்கு அவ்வளோ எரிச்சலாக இருக்குது. எபிசோடை பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வாங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து தெரியும் எந்த அளவுக்கு வந்து அந்த லேடி மேலே கோவம் வருது அப்படிங்கிறது. கேவலமாக இல்லையா அந்த லேடிக்கு நான் கேட்குறேன். இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளவோ பெண்கள் வந்து புருஷனால் கைவிடப்பட்ட பெண்களாகட்டும் அல்லது வந்து விடோஸ் பெண்களாகட்டும், எவ்வளவோ ஏழை பெண்கள் வந்து பார்த்திங்கன்னா உண்மையாக நேர்மையாக கஷ்டப்பட்டு கூலி வேலை செஞ்சு, ஏன் ஈவன் வந்து இப்போது நான் எனக்கு ஆக்சுவலாக வந்து ஐம் நாட் வெல்லுங்க, இப்போது நான் வந்து வெளியில் போயிட்டு வரும்பொழுது கூட ஒரு தனி லேடி வந்து கரும்பு ஜூஸ் போட்டு விற்றுட்டு அவங்க வந்து சம்பாதிச்சுட்டு அவங்க வாழ்க்கையை அவ்வளோ நேர்மையாக வந்து அவங்க வந்து வழி நடத்தி போயிட்டுருக்காங்க. வெக்கமாக இல்லையா இந்த அன்னபூரணி? உங்களை தான் கேட்குறேன் நான். இந்த வீடியோ நீங்கள் பார்ப்பீங்களா என்னன்றது எனக்கு தெரியல சத்தியமாக. பார்க்க மாட்டீங்க, ஏன்னா வந்து உங்களை வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக வாஷ் பண்ணி ஊற்றிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் எத்தனை வீடியோ நீங்கள் பார்ப்பீங்க? பாவம், நீங்களே வந்து என்ன சொல்கிறது, என்னடா இது இப்படி ஆகிப்போச்சே, நம்ம ஏதோ ஒரு நோக்கத்தில் வந்தோம் இப்படி ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக உட்காந்துருப்பீங்க. ஸோ அதனால் என்னோடய வீடியோவை பார்க்க மாட்டீங்க. பட் இருந்தாலும் உங்களை வந்து வாஷ் பண்ணி ஊற்ற வேண்டியது என் கடமை. அப்போயாச்சும் என் டென்ஷன் வந்து கொஞ்சம் குறையும். ஸோ அதனால் ஸோ எத்தனையோ பெண்கள் வந்து கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சாப்பிட்றாங்க, உங்களுக்கு இவ்வளோ ஒரு கேவலமான குழப்பு தேவையா அப்படிங்கிறது வந்து என்ன சொல்கிறது, நீங்களே வந்து உங்களை நீங்கள் கேட்டுக்கோங்க. இந்த அன்னபூரணியை வந்து நம்ம விட்டுருவோம், ஏன்னா வந்து அது கேவலமான ஒரு கேரக்டரால் தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் பண்ண முடியும். ஸோ இந்த அன்னபூரணி நம்ம விட்டுருவோம், மக்களுக்கு வருவோம். நான் என்ன கேட்குறேன்னா, மக்கள்கிட்ட யார் எதை சொன்னாலும் நம்பிடுவீங்களா? யார் கடவுள்னு சொன்னாலும் நம்பிடுவீங்களா? அப்போ நாளைக்கு நானே வந்து கடவுள்னு சொன்னாலும் நம்பிடுவீங்க போல இருக்கே. இன்றைக்கி காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து சம்பாதிக்கக்கூடியது வந்து நான் தான் கடவுள், நான் தான் சாமி, வாங்க நான் தான் வந்து தெய்வம் வந்திருக்கேன், நான் தான் மாரியம்மனின் மறு உருவம் அப்படின்னு சொன்னால் ஈஸியாக சம்பாதிச்சு போயிடலாம் போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் நடக்குது இல்லையா? நம்ம எத்தனை சாமியார்களை வந்து பார்க்குறோம். கடவுள்னால் யாருங்க? கடவுள் அப்படிங்கிறது வந்து உணர்வு பூர்வமாக உணரக்கூடிய ஒரு விஷயமே தவிர்த்து, கடவுளை வந்து ஒரு உருவமாக ஒரு மனுஷியா இல்லை ஒரு மனுஷனா நான் தான் கடவுள் அப்படிங்கிறது வந்து சத்தியமாக வந்து அது உண்மையே கிடையாது. அது போய் இது வந்து 5 அறிவு உள்ள ஒரு மிருகங்களுக்கு கூட தெரியும், 6 அறிவு உள்ள மனுஷன் உங்களுக்கு தெரியலையா? யாராவது வந்து நான் தான் கடவுள், அம்மனோட மறு உருவம், இல்லை நான் தான் வந்து அன்னபூரணி அப்படின்னு சொன்னால் உடனே அவங்க காலில் போய் விழுந்துடுறதா? என்ன வந்து மக்களுக்கு வந்து மூட நம்பிக்கைகள் இருக்கலாங்க. திருஷ்டி சுற்றி போட்டால் வந்து திருஷ்டி கழியும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இருக்க தான் செய்யுது, இன்னமும் இருக்கலாம். ஆனால் அதுக்காக இப்படியா கேவலம் இன்னொருத்தியோட புருஷனை கூட்டிகிட்டு போயிட்டு வச்சு வாழ்ந்துட்டு இருந்து வந்த ஒரு லேடி, 15 வயசு பொண்ணு இருக்குது அந்த அன்னபூரணிக்கு, ஆனால் அப்படி இருந்துமே அந்த அன்னபூரணி வந்து இல்லை நான் இவரோட தான் வாழ்வேன்னு சொல்லி வெக்கமே இல்லாமல் அடம் பிடிச்சி டெலிவிஷன் முன்னாடி வந்து உட்கார்ந்து
ஒரு குடும்பத்தை பிரிச்சு அந்த ஆளை கூட்டிட்டு போச்சு. கூட்டிட்டு போயும் அவனோடையும் ஒழுங்கா வாழல, அந்த ஆளும் செத்து போயிட்டாராமா. இந்த லேடி கூட்டிகிட்டு போனது அரசு அப்படிங்கிறவரும் செத்து போயிட்டாராமா. அது எப்படி செத்தார் ஏன் செத்தார்னு இனிமே வந்து கண்டுபிடிப்பாங்க. ஏன்னா இப்போ தானே அந்த அம்மா வந்திருக்காங்க உள்ள, சொன்னால வந்து அவர் எப்படி செத்தார் அப்படிங்கிறது வந்து இனிமே வந்து தெரிய வரும். ஸோ இவ்வளோ கேவலமான ஒரு செயலை செஞ்ச ஒரு பொம்பளை இன்னைக்கு நாதா வந்து அம்மன் என் காலில் வந்து விழுங்க, உங்களுக்கு எல்லா கஷ்டங்களையும் நான் வந்து போக்கிடுறேன் அப்படின்னு சொன்னால் காலில் போய் விழுந்துருவீங்களா? கொஞ்சம் கூட வந்து யோசிக்கக்கூடிய ஒரு சென்ஸே இல்லையா? எதுக்கு கடவுள் வந்து நமக்கு ஆறு அறிவு கொடுத்துருக்காரு சொல்லுங்க? யோசிக்கிறதுக்கு தான் ஆறு அறிவு கொடுத்துருக்காரு, ஆனால் யாருமே யோசிக்கிறதே கிடையாது. நான் இப்போ போயிட்டு எல்லா வீடியோஸும் பார்த்தா அப்படியே வந்து ஏற்கனவே எனக்கு வந்து ஃபீவர். ஆக்சுவலாக அந்த வீடியோலாம் பார்த்தோன்னே இன்னும் ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 டிகிரி வந்து அதிகமாயிடுச்சு எனக்கு ஜுரம். அந்த அளவுக்கு வந்து அதை பார்த்தோன்னே எரிச்சலாக இருந்துச்சு. அப்படியே வந்து என்னமோ கடவுளே வந்து நேரில் வந்து உட்கார்ந்த மாதிரி அந்த அம்மா கிட்டே போயிட்டு ஒரு லேடி வந்து உட்காந்துட்டு கதறு 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 கதறிட்டு அழுதுட்டுருக்கு. இது எல்லாமே வந்து ஃபேக்குங்க. இது இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா யாரோ இருந்து இந்த லேடியை வந்து செயல்படுத்துகிறாங்க இப்படிலாம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. என்ன கேட்குறேன்னா, வாழ்க்கை வந்து ஒன்று தான், நான் அதாவது என்ன சொல்கிறது, லைக் ஒரு பிறவி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி நம்புகிறவன். 7 பிறவிலாம் இருக்கா அப்படிங்கிறதுலாம் எனக்கு தெரியல. கண்டிப்பாக இருந்தால் அது வந்து தேவையே இல்லை அப்படின் தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு எப்படின்னு தெரியல, பார்க்குறவங்களுக்கு இருக்கிறது ஒரு பிறவி. அந்த ஒரு பிறவியில் மானத்தோட தன்மானத்தோட சுயமரியாதையோடு வாழ்ந்துட்டு போயிடணும். கேவலமாக இல்லை இந்த மாதிரி வந்து இப்படிலாம் வந்து ஒரு சோஷியல் மீடியாவில் வந்து இன்னொருத்த புருஷனை கூட்டிகிட்டு ஓடி போன நீ இப்போ நான் தான் அம்மன் சொல்கிற. ஐயோப்பா இது என்ன சொல்கிறதுன்னு எனக்கே ஒன்றுமே புரியல. எனக்கு இதுக்கு மேலே என்ன வார்த்தைகள் போட்டு திட்டுறது அப்படிங்கிறதும் தெரியல. ஸோ அந்த அன்னபூரணியை சொல்கிறது வந்து வேஸ்ட்டு. ஏன்னா அது வந்து ஒரு அறிவிக்கட்ட ஜென்மம் அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சு போச்சு. மக்கள் வந்து கொஞ்சமாச்சு யோசிங்கங்க. யாராவது வந்து நான் தான் சாமியார், நான் தான் சிவன், நான் தான் வந்து மாரியம்மன் அப்படின்னு சொன்னீங்கன்னா உடனே வந்து அப்படியே போயிடுவீங்களா? எனக்கு புரிய மாட்டேங்குது. எப்படிங்க ஒரு மனுஷன் வந்து கடவுள் ஆக முடியும்? அதாவது கடவுள் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்கள கூட வந்து நம்பிடலான்னு சொல்லுவாங்க, ஆனால் நான் தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறவங்கள வந்து நம்பக்கூடாது. கடவுள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு உணர்வு பூர்வமான விஷயம். கடவுளை வந்து உணர மட்டும்தான் முடியுமே தவிர்த்து நேரில் பார்க்க முடியாது, கண்ணால் பார்க்க முடியாது. இதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஸோ காவல்துறை அதிகாரிகள் வந்து இந்த அம்மா வந்து உண்மையாகவே இத்தனை வருஷமாக எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணிகிட்டு இருந்தாங்க, அப்புறம் கூட வந்து ஒருத்தவங்களை கூட்டிகிட்டு போனாங்க பாருங்கள், இன்னொருத்தவங்களோட புருஷன், அவர் வந்து செத்து போயிட்டார் இல்லையா. ஸோ அவரோட இறப்பு வந்து எப்படி நடந்துச்சு இதெல்லாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்கள். ஒரு இவ்வளோ குறுகிய வருஷத்தில் இவ்வளோ பெரிய ஆளாக வந்து அப்படியே நான் தான் சாமி அப்படின்னு பில்டப்லாம் காட்டி இவங்க இவ்வளோ பெரிய குரூப் வச்சுட்டு யூடியூப் சேனல்லாம் வந்து ரன் பண்ணிட்டு வந்து நிற்கிறாங்க அப்படின்னா இவங்களுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பலம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் மட்டும்தான் இவங்களால வந்து இப்படி வந்து பேச முடியுது. சொன்னால் காவல்துறை வந்து இவ்வளோ வருஷமாக இவங்க எங்கே இருந்தாங்க, என்ன பண்ணாங்க, அந்த அரசு அப்படிங்கிறவர் எப்படி இறந்து போனார், இது எல்லாமே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். ஸோ இதை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்பொழுதே இதிலேருந்து பல உண்மைகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இப்போ வந்து கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கலாட்டாவில் வந்து லைவ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. அந்த லைவ் எல்லாம் வந்து அந்த லேடி பேசுறத கேட்கும் பொழுது எனக்கு சிரிப்பு சிரிப்பாக தான் வருது. எனக்கு என்ன சொல்றேன்னு எனக்கு தெரியல. எப்படிதான் வந்து ஒரு பொண்ணு தன்னோட இமேஜை இப்படி வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இன்னைக்கெல்லாம் வந்து இப்படி உட்காந்து ஒரு மீடியா முன்னாடி வந்து எப்படி பேசுது அப்படிங்கிறது எனக்கு தெரியவே இல்லை. ரொம்ப இந்த மாதிரியான உயிரினங்கள்லாம் வந்து உலகத்துல வாழ்றதே வந்து ஒரு சாபக்கேடு, நீலாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடுன்னு ஒரு காமெடியில் வந்து சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இந்த அன்னபூரணியெலாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு. ஸோ மக்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தயவு செஞ்சு சொல்கிறேன், சாமியாருங்க இந்த மாதிரி அம்மனோட மறு உருவம்னு இந்த மாதிரி ஒரு சில லூஸுங்கெல்லாம் வந்து வருங்க, அதெல்லாம் தயவு செஞ்சு நம்பாதீங்க. கடவுளை வந்து நம்ம உணரதான் முடியும், கடவுளை வந்து நம்ம நேரில் வந்து பார்க்க முடியாது. அப்படி ஒரு அதிசயம் வந்து இன்னும் யாருக்கும் நடக்கலை. ஸோ அதனால் வந்து கடவுள் அப்படிங்கிறது வந்து ஒரு உணர்வு. ஸோ அது வந்து ரொம்பவே வந்து ஒரு குட் வைப்ரேஷன், அந்த வைப்ரேஷனை வந்து ஃபீல் பண்ண முடியுமே தவிர்த்து அப்படியே நேரில் போயிட்டுலாம் நம்ம வந்து பார்க்க முடியாது. இன்ன வரைக்கும் யாரும் பார்த்ததும் கிடையாது. அப்படி உண்மையாகவே பார்த்துட்டாங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப சந்தோஷம்தான். ஸோ மக்கள் தயவு செஞ்சு ப்ளீஸ் அவேர்னஸோடு இருங்க, எல்லாத்தையும் நம்பாதீங்க. படித்தவங்களும் நம்புறீங்க, படிக்காதவங்களும் நம்புறீங்க. எதுக்கு தான் அந்த பொம்பளை காலில் விழுந்து போய் கதறி ஒரு லேடி வந்து அழுகுறாங்கன்னு எனக்கு சத்தியமாக தெரில. காலில் விழுறதுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தகுதி வேணும், அந்த தகுதியெலாம் வந்து அந்த அம்மாவுக்கு இல்லவே இல்லை.
காலில் விழுந்து கும்பிடணும் அப்படின்னா நம்ம பெற்ற தாய் தகப்பன், அடுத்தது நம்ம கணவர், இவங்க ரெண்டு பேர், இவங்க மூணு பேரை தவிர்த்து வேற யாரு காலில் விழுறதுக்கும் வந்து யாருமே வந்து அருகதை கிடையாது. ஸோ மக்கள் ப்ளீஸ் அவேர்னஸோட இருங்க, கொஞ்சமாச்சு வந்து இதை யூஸ் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து லைக் அண்ட் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஸோ மீண்டும் வேறு ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். இந்த மாதிரியான விஷயங்கள் எனக்கு பேசுகிறதுக்கு வந்து உடன்பாடு இல்லைனாலும் இதை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க முடியல. ஸோ அதனால தான் இந்த வீடியோ. பை பை.